1812 செப்டம்பர் மாதம் 14 நாள் நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவுக்குள் நுழைந்தன. இங்கிலாந்துடன் இருந்த பகையால் பல வகையில் பாதிக்கப்பட்ட நெப்போலியன் வெளிநாடுகளுடனான இங்கிலாந்தின் வர்த்தகத்தில் தடைகள் ஏற்படுத்த முடிவு செய்தார். ஸ்பெயின் மற்றும் ரஷ்யா வழியாகவே இங்கிலாந்து தனது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததால் அந்த இரண்டு நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர எண்ணி கான்டினென்டல் பிளாக்கேட் என்ற தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். அதன்படி ஸ்பெயின் நாட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ரஷ்யாவுடனான போரோடினோ போரில் வெற்றி பெற்ற பின் நெப்போலியனின் படைகள் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்குள் புகுந்தன. மாஸ்கோவுக்குள் புகுந்த பிரெஞ்சு படைகளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. மாஸ்கோ நகரமே ஆள் அரவமின்றி காலியாக இருந்தது. பல நாட்கள் பயணத்துக்கு பின் மாஸ்கோ வந்தடைந்த பிரெஞ்சு படைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கூட அங்கு கிடைக்கவில்லை. நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவுக்குள் புகுந்த சில மணி நேரத்திலேயே அங்கு பெரும் தீ பரவியது. பிரெஞ்சு படைகள் தங்குவதற்கு கூட இடம் இருக்கக்கூடாது என்பதற்காக மாஸ்கோவை விட்டு வெளியேறிய மக்கள் வீடுகளுக்கு தீ வைத்து இருக்கக்கூடும் என கருதப்பட்டது. ஆயிரத்து 1959 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 நாள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் முதன்முதலாக நிலவை அடைந்தது. விண்வெளி ஆராய்ச்சியில் முதலிடம் பெற்ற சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் முயற்சி செய்த காலம் அது. 1957 ஆண்டு பூமியை சுற்றும் ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது சோவியத். விண்வெளியிலிருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை விரைவில் சோவியத் உருவாக்கும் என அமெரிக்கர்கள் பலர் கருதினர். தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியில் தங்களை மேன்மையானவர்கள் என கூறிக்கொண்ட அமெரிக்காவுக்கு ஸ்புட்னிக் செயற்கைக்கோளின் வெற்றி பெரும் தலைக்குனிவாகவே இருந்தது. இதனால் தனது விண்வெளி ஆராய்ச்சியை துரிதப்படுத்தியது அமெரிக்கா. இந்நிலையில் 1959 ஆண்டு செப்டம்பர் மாதம் ரஷ்ய கொடியுடன் சென்ற ராக்கெட் நிலவில் தரையிறங்க முற்பட்ட போது நிலவில் மோதியதாக சோவியத் தெரிவித்தது. ரஷ்ய கொடியை நிலவுக்கு அனுப்பியதால் நிலவின் நிலப்பரப்பின் மீது சொந்தம் கொண்டாட முடியாது என சோவியத்துக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது.